ஆந்திராவில் பெண் ஒருவர் தனது கணவனை எரித்து கொலை செய்துவிட்டு தனது காதலனின் முகத்தை கணவர் முகம் போன்று மாற்றி அவருடன் வாழ்ந்து வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுவாதி ரெட்டி என்ற பெண் தனது கணவர் சுதாகர் ரெட்டியை கொலை செய்து அவரது உடலை காட்டுக்குள் சென்று எரித்துள்ளார். தனது காதலன் ராஜேஸ்வருடன் இணைந்து வாழ்வதற்காகவே இந்த கொலை செய்துள்ளார். அதன் பின்னர் தனது காதலன் முகத்தில் ஆசிடை ஊட்டி பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்ள வைத்துள்ளார். இதையடுத்து தனது மாமனார் வீட்டில் சென்று உங்கள் மகன் விபத்தில் சிக்கியதால் அவரது முகம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதால் அவரது முகத்தில் மாற்றம் ஏற்பட்டதால் என்று பொய் சொல்லியுள்ளார். இதனை சுதாகர் குடும்பத்தினர் முழுமையாக நம்பினர். நாளடைவில் ராஜேஷின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. நமது மகனிடம் உள்ள பழக்க வழக்கம் எதுவும் இவனிடம் இல்லையே என்று மருமகளிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் மருமகளோ சரியான பதில் அளிக்காமல் சமாளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சுதாகரனின் பெற்றோர்கள் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து போலீசார் ராஜேஷை அழைத்து விசாரணை நடத்தினர். சுதாகரனின் ஆதார் அடையாளத்தை ராஜேஷின் கைரேகையை சோதனை செய்ததில் அது தவறாக இருந்துள்ளது. இதையடுத்து இவர்களிடம் விசாரணை நடத்தியதில் மேற்கூறிய அதிர்ச்சியடையும் தகவல் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் நவம்பர் 26 நடந்துள்ளது. தற்போது காதலர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.